ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் ஸ்கைடெக். நாம் இன்னைக்கு ரெண்டு சுவிட்சு ரெண்டு சாக்கெட்டு அதான் ரெண்டு பிளக் பாயிண்ட் வச்சு எப்படி கனெக்ஷன் போடுறதுன்றத இப்போ நம்ம 6 மாடல் பிளேட் ஒன்று எடுத்திருக்கோம். இது ரோமோ கம்பெனி. இது அதே மாதிரி ரெண்டு சாக்கெட் எடுத்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன ரெண்டு பின்னு மாதிரி இருக்கும். கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஸ்க்ரூ பண்ணுற வேலைலாம் எதுவும் இருக்காது, சாக்கெட்லாம் லாக் பண்ணிக்கலாம். இது எல்லாருமே எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ சாக்கெட் சுவிட்சு லைன் போடுறது, ஒரு சின்ன அர்ஜென்ட்டுக்கு தேவை ஒரு போர்டு லைன் போடுறது, ஒரு சின்ன ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ. அதுக்காக தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். போட்டு லாக் பண்ணியாச்சு பாருங்க. இப்போது நம்ம வந்து கனெக்ஷன் எப்பயுமே சாக்கெட்டை பார்த்துட்டுனா ரைட் ஹேண்ட் சைடு தான் ஃபேஸ் லைன், லெஃப்ட் சைடில் இருக்கிறது எப்பயுமே நியூட்ரல். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லா சாக்கெட்லையும் இப்படி தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். மேலே இருக்கிற பெரிய பாயிண்டாக இருக்கிறது எர்த் பாயிண்ட். இப்போது நம்ம லைன் போடுறதுக்கு ரெடி ஆகலாம். எப்பயுமே சாக்கெட்டை பார்த்து நீங்கள் நின்னீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு தான் ஃபேஸ். இதை ஸ்டாண்டர்டாகவே ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம பச்சை கலர் ஒயர் எடுத்திருக்கோம். நம்ம எர்த்துக்கு போட்டுக்கலாம். எர்த்து எப்பவுமே டாப்பில் தனியாக இருக்கும், வழக்கத்தை விட கொஞ்சம் பெரிய பாயிண்ட்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம எர்த்துக்கும் இந்த சாக்கெட்டுக்கும் அந்த சாக்கெட்டுக்கும் ஒரு ஒயர் போட்டு லூப் போட்டு கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு சாக்கெட் இருந்தாலும் சரி, அஞ்சு சாக்கெட் இருந்தாலும் சரி, பத்து சாக்கெட் இருந்தாலும் எர்த்து வந்து காமன். எர்த்து லூப் ஆகிக்கிட்டே தான் போகும். ஒருத்தர் எர்த்துக்கு ஒயர் போட்டுக்கிட்டே போக வேண்டியது தான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் ஒயர் எடுக்கிறோம், அது நியூட்ரல். சாக்கெட்டை பார்த்து நின்னோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்பயுமே நியூட்ரல். பின்னாடி என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லா சாக்கெட்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒயரை சீவிட்டு மறக்காமல் மடிச்சிக்கங்க எப்பயுமே. அப்போ தான் லூஸ் கான்டெக்ட் இல்லாமல் இருக்கும், சாக்கெட்டு வந்து ஒயர் லூஸால் பான் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா சாக்கெட்லேயே வந்து NL சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தும் தெரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லவே இல்லைன்னா சாக்கெட்டை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் நியூட்ரல் அழகாக போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாருமே வந்து இந்த வேலையை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறோம். இப்போ பாருங்கள், நியூட்ரலில் போட்டு டைட் வச்சிடுறோம். அப்படியே எடுத்தீங்கன்னா அடுத்த சாக்கெட்டுக்கு நம்ம அப்படியே லூப் போட போகிறோம். அவ்வளோதான், அடுத்த சாக்கெட்ல இருந்துமே அதை கனெக்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். நாலு சாக்கெட் இருந்தாலும் சரி, மூணு சாக்கெட் இருந்தாலும் சரி, பத்து சாக்கெட் இருந்தாலும் நியூட்ரல் காமன். எல்லா ஒரு சர்க்கியூட்டாக இருந்தாலும் க்ளோசிங் சர்க்கியூட் வேணும் அப்படின்னா கம்பல்சரி நியூட்ரல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நியூட்ரலும் ஃபேஸும் இருந்தால் மட்டும்தான் ஒரு பல்போ, ஒரு டிவியோ, ஒரு ஃப்ரிட்ஜோ எதுவாக இருந்தாலும் எரியும். சாரி, ஃப்ரிட்ஜு எரியாது. ஸோ அதுக்காக மட்டும்தான் நியூட்ரல். ஸோ நியூட்ரலில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது எர்த்தும் கனெக்ட் பண்ணியாச்சு, நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுவிட்சு போட்டால் தான் சாக்கெட்டுக்கு சப்ளை போகும். ஓகேங்களா? இப்போது நம்ம சுவிட்சில் இருந்து ஒரு ஒயரை சாக்கெட்டு கொடுக்கணும். அவ்வளோதான். ஒரு அதனால் வந்து நம்ம இப்போ சுவிட்சிலேருந்து சாக்கெட்டுக்கு ஒரு ஒயரை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அது எந்த கலர் வேணாலும் இருக்கலாம். எப்பயுமே ரெட்டு, எல்லோ, ப்ளூ வந்து ஃபேஸ்க்கு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. லைவ் லைனுக்கு எல்லாத்துக்குமே வந்து RYB ரெட், எல்லோ, ப்ளூ இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட கட்டிங் பண்ண இருந்த ஒயர்ன்றதால நம்ம இப்போ அதை எடுத்துருக்கோம். இந்த ஒயரையும் எப்போ ஒயர் கனெக்ட் பண்ணாலும் ஒயரை மடித்து கனெக்ட் பண்ணுங்கள். ரெண்டு ஒயராக வரும்போது மடித்து கனெக்ட் பண்ண முடியாது, அது அப்போ ஓகே. சிங்கிள் ஒயர் கனெக்ட் பண்ணுற எல்லா இடத்துலையும் மடித்து கனெக்ட் பண்ணுங்கள். அது முக்கியமான ஒரு விஷயம். லூஸ் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கும். சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன சுவிட்சு போட்டு நாம் போடணும் அப்படின்னு நினச்சிங்களா, ஈஸியாக போட்டுக்கலாம். தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதே மாதிரி ஒரு சுவிட்சு ஒரு சாக்கெட் வந்து எப்படின்னு சொல்லிட்டு மேலே நான் உங்களோட லிங்கை கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்போது சுவிட்சுக்கு லூப் போடுறேன் பார்த்துங்க.
சுவிட்சில் வந்து இப்போ ஒரு சுவிட்சு வந்தாலும் கம்பி ஒயர் இப்போ போட்டிருக்கேன். சின்ன ஒரு யூனிட் ஸ்டாப். இப்போ சாக்கெட் சுவிட்சிலேருந்து சாக்கெட்டுக்கு ஒரு லூப் லைன் போட்டுக்கிட்டு இருக்கோம். போட்டு முடிச்சுட்டு இப்போ அதே மாதிரி சுவிச்சுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சுவிட்சுக்கு என்னும் போது ஈஸியாக வந்து ஃபேஸ் ஒயர் எடுத்துமே கனெக்ட் பண்ணுறீங்க. இதே ரெண்டு சுவிட்சு, மூணு சுவிட்சு, நாலு சுவிட்சு, அப்படியே பத்து சுவிட்சு வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம பவர் சப்ளைவை நீட்டாக லூப் பண்ண வேண்டியது இருக்கும். அது எத்தனை சுவிட்சு வந்தாலும் அதுக்கு ஃபேஸ்ன்னு ஒன்று கொடுத்தாவணும், அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகும். அதை வந்து ஒயர்லேருந்து சிவி எடுக்கிறனால எடுத்துக்கலாம், இல்லை ஒயர்லேருந்து சிவிலனா கம்பி எடுத்துக்கலாம். கம்பி எடுத்தீங்கன்னா ரொம்ப வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை சுவிட்சு வந்தாலும் எத்தனை சாக்கெட் வந்தாலும் நீங்களே லைன் போட்டுப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி பண்ண வீடியோவும் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சுவிட்சுடைய லூப் போட்டாச்சு. இப்போது சுவிட்சு போட்டால் சாக்கெட்டுக்கு லைன் போயிடும், ஓகேங்களா? சுவிட்சிலேருந்து சாக்கெட்டுக்கு போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு சுவிட்சு இருக்கிறதால ரெண்டு சுவிட்சுக்கும் நாம் பவர் சப்ளை ரெண்டு சுவிட்சுக்கும் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்பி எடுத்திருக்கேன், பாருங்கள் கம்பியாக வேண்ட அளவு வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா தேவையில்லை. கம்பியை எடுத்திருக்கேன்னா எத்தனை இது போட்டாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ ரெண்டு சுவிட்சுன்றதால ரெண்டு சுவிட்சுக்கும் கம்பி போடுறேன். இதே பத்து சுவிட்சு இருந்தாலும் பத்து சுவிட்சுக்கும் நீங்கள் கம்பி போட்டு லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஃபேஸ் ஒயர் எல்லா சுவிட்சுக்கும் வரும். ஃபேஸ் எப்பயுமே வந்து சுவிட்சு வழியாக வந்து தான் சாக்கெட்டுக்கோ லைட்டிங் பாயிண்ட்டுக்கோ எதுக்காக இருந்தாலும் போகணும். அவ்வளோதாங்க சுவிட்சு போர்டு லைன். அது ஒரு பெரிய வேலையும் இல்லை. சாக்கெட்டுன்னு ஒன்று இருந்தால் எர்த் கம்பல்சரி வேணுன்றது எல்லாருக்கும் தெரியும். நியூட்ரல் ஒன்று கொடுத்தா தான் சர்க்யூட் வேலை செய்யும். சுவிட்சு போட்டால் தான் ஃபேஸ் உள்ளே போகும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஃபேஸ் சுவிட்சுக்கு நம்ம 50 சுவிட்சு வச்சாலும் 50 சுவிட்சுக்கும் ஃபேஸ் கொடுத்தா மட்டும்தான் சப்ளை உள்ளே வரும். அவ்வளோதான். இப்போ நான் ஃபேஸ் ஒயரையும் பவர் சப்ளையும் கனெக்ட் பண்ணிட்டேன். நியூட்ரலில் வந்து சிம்பிள், நம்ம சாக்கெட்டில் மட்டும்தான் நியூட்ரல் இருக்கும். நியூட்ரலில் சாக்கெட்டில் எடுத்துமே கனெக்ட் பண்ணிடுறோம். சாக்கெட்டில் எடுத்துமே நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அடுத்தபடியாக நம்ம எர்த் ஒயரை கனெக்ட் பண்ணுறோம். எர்த் நம்ம பச்சை எடுத்துருக்கோம். எர்த் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இதை எடுத்துன்னு போய் பவர் சப்ளைவும் கனெக்ட் பண்ணியாச்சு. போட்டால் 100% கன்ஃபார்மாக வேலை செய்யும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் பார்த்துங்க. உங்களுக்கு இந்த லைனுடைய லைன் போட்டதையும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் டிஸ்பிளேவில் சைடில் கொடுக்குறேன். சிம்பிள். உங்களுக்கு எதை பற்றியாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.